ஏமா அங்க உங்க ஏரியா ஃபுல்லா பார்த்து காரி துப்புறாங்க எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு இப்படி அடி கடிச்செல்லாம் வச்சிருப்பேன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடிஸ் வந்து நின்னாங்கல்ல சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேன் நீ ஹாஸ்பிட்டல் சார் தேவி எனக்கு ஒரு நிமிஷம் இப்ப நீ பேசிட்டு தானே இருக்க இப்பயாச்சும் உண்மையை சொல்ல குழந்தை என்ன பண்ண நான் வெளியில வந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன அவங்க போன்ல எல்லாம் காட்டுறாங்க நான் சரியா பாக்கல செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 7 மணிக்கு எனக்கு ஆஃபீஸில் ஃபோன் வந்து பாப்பாவை பார்த்துருந்தோம் பள்ளிக்கார்டனியில் இருக்குது காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பாப்பாவை போய் பார்க்கலான்னு சொன்னால் எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்காக அந்த பாப்பாவை டாக்டரை சுற்றி அந்த அம்மாவை கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த குழந்தையோட அம்மா என்னம்மா குழந்தைக்கு என்னாச்சு எப்படி இது மாதிரி ஆச்சு சரி தலையில் அடிபட்டுச்சு தலையில் உழுந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க உடம்பெல்லாம் ஏன் இவ்வளோ காயங்கிறதுக்கு மாற்றி மாற்றி அவங்க பேசுனாங்க நான் உடனே அந்த பாப்பா என்கிட்ட கொடுத்தாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல பார்க்குற ஒரு இடத்துல கூட இடமே இல்லைங்க கடித்து அடித்து சூடு பண்ணி நிறையா ஒரு காயங்கள் எப்படி ஒரு தாயாக பண்ணுச்சா என்பது தெரியல ஆ நீ என்ன பண்ண நீ ஒரு அம்மா தானே அந்த பிள்ளைக்கு வயிற்றில் உட்காரும்போது எழுந்துக்க முடியல உட்கார முடியல உன் கூட நான் எவ்வளோ செத்தேன் முடியலன்னா அனாத ஆசிரமம் எவ்வளோ இருக்குது கொண்டு கொடுத்து ஒளிஞ்சிருக்கலாம்ல எனக்கு இன்னும் என்னன்னா நான் இவ்வளோ இடத்துல எடுத்தேன் எனக்கு அந்த உயிர் நிலையில தான் என்ன பண்ணியிருக்கா என்ன எதுன்னு எதுவுமே தெரியல அந்த டாக்டர் கேட்குறாங்க எம்ஆர்ஐ எடுத்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க இல்லை நான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துக்கிறேன் டாக்டர் சொல்கிறாங்க இல்லை அந்த பாப்பாவுக்கு தலையில் பயங்கரமான அடி இருக்குது 5 நாள் ஐசியூவில் வச்சுருந்து ஆன்டிபயோட்டிக் 5 நாளைக்கு கொடுக்கணும் பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை கூட வந்தாலும் வரலாம் மூளையில் இருக்குது மூளை காய்ச்சல் வந்து பாப்பா உயிர் கூட ஆபத்தாகும் அப்படின்னு சொன்னால் இல்லை நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கிறேன் எனக்கு இப்போ டிச்சார்ஜ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கெலாம் டிச்சார்ஜ் வாங்கினே அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் எடுத்துகிட்டு பேமெண்ட்லாம் கட்டிட்டு வரதுக்கு போனாங்க அவங்க கட்டிட்டு வரதுக்கு போயிட்டு நான் வரதுக்குள்ளே பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு போனதுனால நான் உடனே நம்மளால் அந்த டைமுக்குள்ளே அந்த அம்மா வரதுக்குள்ளே கிடக்குனு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி ஃபோட்டோ ஃபுல்லாக ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டேன் வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோ அது ஏன்னா எனக்கு தெளிவாக எடுக்க முடியல ஒரு பயம் வேறு வந்துட்டால் அது இன்னும் போனதுன்னு பிடிங்கிற போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டு நான் அதோட அதுமான பொறுமையாக இருந்துட்டு அது 12 மணிக்கு வந்துட்டோம் அவங்க ஃபோனில் வீடியோவில் காட்டுறாங்க எனக்கு கண்ணே கலை எனக்கும் ஹாண்டிகாப்டுக்கு பேரன் இருக்குல்ல எங்கள் பேரன்லாம் பார்த்தா நீ என்ன சொல்லுவேன் 14 வயசு ஆகுது அவனுக்கு இன்னும் பேச முடியாது நடக்க முடியாது நாங்கள்லாம் வச்சிருந்தியா குழந்தைய படிக்க வைக்கலையா அவனுக்குன்னு ஸ்பெஷல் சைல்டு ஸ்கூலில் நாங்கள்லாம் சேர்க்கலையா குழந்தைன்றது கடவுள் கொடுத்த வர ஒரு பிள்ளை நல்லா இருக்கும் ஒரு பிள்ளை நல்லா என்ன பண்ண முடியும் நீ எனக்கு கார ஒன்னால முடியலன்னா ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு சொல்லு நான் வரேன் பள்ளிக்கரணையில காஞ்சி காமக்கோடியன் ஹாஸ்பிட்டல காமாச்சா ஆட்டோக்காரன் கேட்டா சொல்லுவான்ல எனக்கு காசு சரி ஓகே நான் கதவை அடைச்சிட்டு என்னோட லக்கேஜ் எடுத்துட்டு நான் குழந்தைய தூக்கிட்டு நான் வரேன் நீ அங்கேயே இரு நான் பாப்பா கொண்டு வரேன் எனக்கு பயமா இருக்கு இனி நான் என்னால நிக்க முடியும் சரி நான் வரேன் என் பையனை வர சொல்லியிருக்கேன் நான் ஆட்டோல வரேன் குழந்தைய வந்து துன்புறுத்துனாங்களா என்னன்னா நான் கண்ணால பாக்கல போன்ல ஒரு சார் வந்து போட்டு காமிச்சாரு இந்த பாப்பா இப்படி எல்லாம் இருக்கு நீ பாத்தியான்னு கேட்டாரு நான் போன் பண்ணி கேட்டேன் ஏன் தேவி இப்படி எல்லாம் குழந்தைய இந்த மாதிரி கடிச்சு தண்ணி ஊத்தி கிள்ளி எல்லாம் வச்சிருக்கேன் தெரியாம நான் பண்ணிட்டேன் நான் வந்து உங்களுக்கு வீட்டுல விஷயம் சொல்றேன்னு சொல்றால தவிர இப்ப வரைக்கும் வரல நான் குழந்தைய அவங்க வந்தோன்னா கொடுத்துட்டு நான் கிளம்பி நான் 3 நாள் புதன்கிழமை 3 மணிக்கு வந்தேன் நான் வரும்போது அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்ததுனால நான் பாக்கல அந்த பாப்பா வயித்துல இருக்கும் போதே பார்க்க முடியலன்னா குழந்தைல எவ்வளவு பேர் இருக்காங்க நீ கொடுத்து தொலைய வேண்டியதானு கேட்டதுக்கு நான் வந்து சொல்றேன்னு சொல்றாங்களே தவிர எனக்கு எந்த பதிலும் அவங்க சொல்லல எனக்கு அவங்க வந்து ஏதாவது சொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் குழந்தை தான் நார்மல் குழந்தையா இருக்குமா இல்லைன்னா கொஞ்சம் இல்ல நான் வந்து அவ்வளவா தெரியாதனால எனக்கு எதுவும் சொல்ல தெரியல ஆனா அந்த குழந்தைய பார்க்க நார்மல் குழந்தை மாதிரி எனக்கு தெரியல அதாவது என் வீட்லயும் எங்ககிட்ட இப்படி ஒரு பாப்பா இருக்கு அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தெரியுது என்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த குழந்தை அந்த குழந்தைய நான் போன்ல தான் பார்த்தவங்க பண்ணதெல்லாம் சுடுதண்ணி ஊத்தி இருக்கிறாங்க அடிச்சு வச்சிருக்காங்க கிள்ளி கிள்ளி இப்ப நகை கீரல் உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு அவங்க போன்ல காமிச்சதான் நான் நேரா பாக்கல பாப்பா அந்த அம்மாலாம் காமாட்சி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க
அவங்க கேரக்டர்னா இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சுறுசுறுந்தா இருக்கும் அதாவது வேலைக்கு வர்றவங்க கிட்ட அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் நாங்க நினைப்போமே தவிர மத்தபடி எங்களுக்கு அவங்கள பத்தி அவ்வளவு தெரியாது அவங்க ஹஸ்பண்ட் நல்ல டைப்பு கிராமத்தாளு இப்ப வந்து அமெரிக்கா போயிருக்காருன்னு சொல்றாங்க அதுவும் உண்மையா பையன்னு எனக்கு தெரியாது ரொம்ப நல்லா குழந்தை எல்லாம் போறாங்க ஆமா ரொம்ப வருஷம் குழந்தை இல்ல
கிடைச்சது இந்த குழந்தை பார்க்கு இப்போயா அவங்க என்னோட நம்பர் வச்சு ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை நாங்கள சாய் ஏஜென்சில செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.